துரை என்ன வந்து பார்த்து பேசினது, அந்த அம்மாவுடைய கேஸ் ஹிஸ்டரியை பார்த்து படிச்சது, ஆபரேஷனுக்கு 1 crore வரைக்கும் செலவாகணும் சொன்னது, எல்லாமே நான் தான். அத்தனையும் உண்மை போதுமா? துரை ஒண்ணு யாரையும் ஏமாத்தல. ஓகே, இதுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. I will explain everything. Okay, I have an urgent meeting. Na kalamra. Sir, see you later. Romba nandri doctor. Nandri doctor. Okay. Sir. Bye. இப்ப உங்களுக்கு புரிஞ்சதா? எல்லாரும் மாத்தி மாத்தி அதான குத்தம் சொன்னீங்க. இப்ப பேசுங்க. வருஷமா அத்தனை பத்தி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாலும் கண்டிப்பா இந்த வீட்டோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணுவாரு. நியாயப்படி பார்த்தா காந்தியத்தைக்கு பிள்ளைங்க நீங்க தான். நீங்க தான் முன்னாடி நின்னு அவங்கள குணப்படுத்த பாக்கணும். ஆனா நீங்களும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ற துரையத்தானையும் அடிச்சு துரத்த பாக்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டே பேரு, ஒண்ணு துரையத்தான், இன்னொன்னு காந்தியத்த. அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்துக்கு அச்சாணி மாதிரி. அததான் இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து முறிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துல இல்ல, அப்புறம் இந்த குடும்பமே நில குலைஞ்சு போயிரும். நீ சொல்றது வாசம்தான், எல்லாரும் கொஞ்சம் அவசரப்பட்டோம். அதுக்காக இப்படி யாரையும் கேட்காம வீட்டு வைக்கிற அளவுக்குலாம் இவ்வளவு பெரிய வேலை செய்யக்கூடாது. இல்ல என்னங்க, சரி விடுங்க, அவனும் தப்பு பண்ணிட்டான், நாமளும் ஆத்திரப்பட்டுட்டோம். இனிமே நடக்க போறத பத்தி பேசுவாங்க. டேய் தோர, இனிமே யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடா. காந்தியை குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை ஏற்பாடு பண்ணுவோம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன யோசிக்கும் போது அவனே வாலண்டியா வந்து சிக்கனா விட்டுருவேனா? இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பாடி. ஏண்டி உனக்கு அறிவில்ல, திரும்ப திரும்ப நான் ஏதோ புதுசா துரைய பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன கேட்ட? இதெல்லாம் ஒரு பொழப்பானா? ஆமாண்டி, இதுதான் என்னோட ஃபுல் டைம் ஜாப். இதுதான் அது, நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அழிக்க நினைக்கிற உன்னை விட காக்க நினைக்கிற எனக்கு தான் கடவுள் துணையா இருப்பாரு. மறுபடியும் சொல்றேன், துரைக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையில நீ தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. எப்படி என் வேலையை பார்த்துட்டு போவா? என்ன சொன்ன? உன் முழு நேர வேலையே அதுன்னு தானே சொன்ன? உன்ன மாதிரி இல்லடி, எனக்கு அது கடமை. என் உசுறு கொடுத்தாவது என் அத்தானை காப்பாத்து வேண்டி. உன்னு தெரிஞ்சுக்கோ மகா, உண்மைக்கு சக்தி அதிகம். நீ என்னதான் அத்தானை மாட்டி விட பார்த்தாலும் அவர் காந்தி அத்தைய காப்பாத்தணும்னு நினைக்கிற உண்மையான முயற்சி தான் அவரை காப்பாத்திருக்க. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்காதடி. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு துரை இந்த வீட்டை விட்டு போயிருப்பான். நீ நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. இது நல்லதுக்கு இல்ல. நானும் அதே தான் சொல்றேன், இது நல்லதுக்கு இல்ல. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்த நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏய், நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் வேற முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ, நான் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். அத்தானை காப்பாத்துறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். உன் உயிரை எடுத்தாதான் அத்தான் நிம்மதியா இருப்பாருனா அதுக்கும் தயங்க மாட்டேன். குன்றுவன் பாத்துக்கோ.
விஜய்க்கு இவ்வளவு திமிரு? என்ன வந்து வார்ன் பண்ணிட்டு போறா கலை? அவ இருக்கிற வரைக்கும் துரையை நாம எதுவும் பண்ண முடியாது. இல்லங்க, இவ்வளவு பெரிய மேட்டர் மகா, பெரு சப்புன்னு முடிச்சிட்டா? அவனை வீட்டு விட்டு போகிறதுக்கு தான் தயாரா இருந்தா. இவ தான் அவனை நிறுத்தி டாக்டரை வர வச்சு ப்ரூவ் பண்ணி அவன் மேல சிம்பத்தி வர வச்சுட்டா. நம்ம துறைக்கு எது பண்ணாலும் அவன் குறுக்க குறுக்க வந்து எது பண்ண விட மாட்டேங்கிறான். அவ இருக்கிற வரைக்கும் துறைய நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன செய்யலாமா? நமக்கு இடைஞ்செல்லாம் எது இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிடணும். என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். ஏங்க, இதான் அப்பையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கல்யாணத்துல இருந்து வேணாம் வேணும் சொல்லி நீங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பாவன்னு பார்த்தேன், ஆனா அவளுக்கு அது புரியல. நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், இது உனக்கு தேவையில்லாதது ஒதுங்கிக்கோன்னு. ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. வேற வழி இல்ல, அவளை முடிச்சிட வேண்டிதான். ஓகே மகா, நான் ஏற்பாடு பண்றேன், நீ ரிலாக்ஸ் ஆகுங்க. போங்க. சாப்பாட்டுல கலந்தா கலர் காட்டி கொடுத்துரும். Thank you.
சாப்பிடுறி சாப்பிடு, இதுதான் நீ உன் வாழ்க்கையில சாப்பிடுற கடைசி சாப்பாடு. No.
நான் தான் உன்கிட்ட சொன்னல்ல, இது எனக்கும் துரைக்குமான பிரச்சனை, நீ இதுல தலையிடாதன்னு சொன்னா கேக்கணும். நீதான் அடங்காம எங்க அத்தா எங்க அத்தான்னு, எங்க அத்தானுக்கு ஒண்ணுனா நான் உசுர கொடுக்க கூட தயங்க மாட்டேன், அப்படி இப்படின்னு வசனமெல்லாம் பேசுன. அதான் உன்னை ஆஃப் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். போது கூட அடங்க மாட்டியா நீ? வேற வழி இல்ல, எல்லாருமா சேர்ந்து என்ன வில்லியாவே ஆக்கிட்டீங்க. சரி ஓகே, செய்யறத திருந்த செய்யணும்ல. என் டார்கெட்டே துரைதான், நடுவுல நீ வந்து நின்னா சும்மா விட்டுருவேனா? அதான், நீ சாப்பிட்டியே சாப்பாடு, அதுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்த. ஓகே விஜய், ஹாப்பி ஜர்னி. விஜி, நீ முன்னாடி போயிட்டு உங்க அத்தானுக்கு இடம் பிடிச்சு வை, பின்னாடியே அவர் வந்துருவாரு. விஜி வேண்டாமா? ஓகே பாய் பாய். ஏதோ உங்க குடும்பத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன், எடுக்கவும் தயங்க மாட்டேன்னு பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுன, செத்து போடி. ஒண்ணும் பண்ணிடாதமா, அத்தா ரொம்ப பாவமா. சாகும் போது கூட உன் அத்தா ஞாபகம் தானா? ஏய் தூக்கம் வருது, சீக்கிரம் செத்து தொலைடி.